உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம். ஸோ இப்போ கிளாஸ்ல இன்டர்னல் எனர்ஜி பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜியை ஜென்ரலா அவங்க டினேட் பண்ணக்கூடிய சிம்பல் யூ. இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அசம்பிளி இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒரு கேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோம், ஓகேங்களா? இப்போ அந்த கேஸ் அகிடேட் ஆகுறப்ப, அதுக்குள்ள கொலிஷன் ஏற்படுறப்ப, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி மாலிகுல்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் மூமெண்ட்ல போயிட்டு வரலாம். ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் கொலைட் ஆகுறப்போ ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகலாம், ஒரு ரிவால்வ் ஆகலாம், அது ரொட்டேஷன் ஆகலாம். அதே மாதிரி இப்போ காம்பவுண்டாக இருக்கிறது, இப்போ வாட்டர் H2O அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற பாண்டாக இருக்கலாம், அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் எனர்ஜியாக இருக்கலாம், அதே மாதிரி அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர்னால அதுக்குள்ளே இருக்கிற மாலிகுலர் எனர்ஜியாக இருக்கலாம். இப்படி எல்லா எனர்ஜியோடைய சமேஷன் தான் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி இந்த மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸை வச்சு டிசைட் பண்ணக்கூடியது, சரிங்களா? இப்போது கார்பனில் கிராஃபைட் எடுத்துக்கிறேன், டைமண்ட் எடுத்துக்குவோம், ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும், ரெண்டுமே கார்பன் தான், பட் ஸ்ட்ரக்சர் மாறுறனாலேயே இன்டர்னல் எனர்ஜி இதுக்குள்ளே வந்து டிஃபர் ஆகுது, சரிங்களா? ஓகே, இப்போது இதோட பண்புகள் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜென்ரலாக இது எனர்ஜியோடைய இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஓகேங்களா? ஸோ இது ஒரு எனர்ஜி. இப்போ ஜென்ரலாக E=MC² நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஃபேமஸ் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன். ஸோ இது ஒரு எனர்ஜி. ஸோ இது மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்டேட் ஃபங்க்ஷன், இது வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்டேட்டில் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். அஸ் லைக் பி, வி, டி அது மாதிரி இது நம்ம சொல்லிடலாம், ஓகேங்களா? டெல்டா யூ, டெல்டா யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு பிவி டயக்ராமில் ப்ரெஷர் வால்யூமில் ஸ்டேட் 1-2 ஸ்டேட் 2, ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி யூஐ இனிஷியல், இது யூஎஃப் ஃபைனல். ஸோ டெல்டா யூ ஃபார் ப்ராசஸ் வந்து யூஎஃப் மைனஸ் யூஐ, கிளியராக இருக்கா? யூஎஃப் மைனஸ் யூஐ. ஸோ இப்போ இதே மாதிரி டெல்டா யூ ஃபார் அ சைக்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சைக்கிள்னா என்ன சொன்னேன் ப்ரீவியஸ் வீடியோவில், இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருக்கிறது தான் வந்து சைக்கிள்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? இப்போது 2-1 நான் அகெயின் ஒரு ப்ராசஸ் ட்ராவல் பண்ணி போகிறேன். இப்போது ஃபைனல் இனிஷியல் ஸ்டேட் வந்து 2, இந்த ப்ராசஸில் 2-1 ஃபைனல் ஸ்டேட் வந்து எனக்கு வந்து 1. ஸோ யூஎஃப் யூஐ இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். ஆனால் இப்போது சைக்கிளிக் ப்ராசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்டிங் பாயிண்ட், ஓகே? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆஸ் வெல் அஸ் சேம். ஸோ சேஞ்ச் என்னவாக இருக்கும், இது ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாயிண்ட்டில் டினோட் பண்ணவாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ 0. இப்போது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நடக்குது, அந்த பர்டிகுலர் ப்ராசஸில் டெல்டா யூ நமக்கு வந்து நெகட்டிவில் கிடைக்கிது, அதாவது யூஎஃப் மைனஸ் யூஐ ஈக்குவல்ஸ் டு அ நெகட்டிவ் வேல்யூ, சரிங்களா? அப்போது என்ன ஆகுதுன்னா, இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது டெல்டா யூ பாசிட்டிவில் ஒரு ப்ராசஸ் கிடைக்கிதுன்னா, யூஎஃப் மைனஸ் யூஐ ஈக்குவல்ஸ் டு ஒரு பாசிட்டிவ் வேல்யூனா, அப்போது இன்டர்னல் எனர்ஜி யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.